ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் சுவாஹா இன்னைக்கு நான் கிரக யோகத்தை பற்றி சொல்லப்போகிறேன் கிரக யோகம் அல்ல கிரக யோகம் கிரகம் என்றால் வீடு என்ற அர்த்தம் கிரகம் அப்படின்னு சொன்னால் நவ கிரகங்களில் உள்ள அந்த கிரகம் இது கிரகம் இது சம்ஸ்கிருத வேர்டு கிரகம் அப்படின்னால் வீடு அதாவது சொந்த வீடு உண்டாகக்கூடிய யோகம் ஜாதக பிரகாரம் லக்னாதிபன் ரெண்டாம் பாபாதிபன் ரெண்டாம் இடம் தன குடும்பஸ்தானம் லக்னாதிபன் அந்த நபர் அந்த ஜாதகத்தோட உடமஸ்தன் லக்னாதிபனுக்கும் ரெண்டாம் பாவாதிபனுக்கும் பலம் இருந்தால்தான் சொந்த வீட்டில் தாமசிக்க கூடிய யோகம் உண்டாகும் பல பேரும் சொந்த வீடுகள் இருந்தும் ஒன்றுக்கு மேல் சொந்த வீடு இருக்கும் பூர்வீகமாக இருக்கப்பட்ட சொத்துகள் இருக்கும் பூர்வீகமாக இருக்கப்பட்ட வீடுகள் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் தாமசிச்சு கொண்டே இருக்கும் இதற்கு என்ன காரணம் என்றால் ஜாதகத்தில் கிரக யோகம் அதாவது பவன யோகம் இல்லாமல் இருக்கிற ஸ்வபவன யோகம் சொந்த வீடு யோகம் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் ஆனால் உங்கள் ஜாதகப்படி தசாநாதனாக இருக்கப்பட்ட கிரகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ குரு தசா காலம் வரப்போகுது என்று வச்சுக்கோங்களேன் ராகு தசா காலம் முடிஞ்சு குரு தசா காலம் வரப்போகுது குரு மீனத்திலேயோ இல்லை தனுசுலையோ இருந்தால் மீனம் வந்து குருவோட சொந்த வீடு தனுசு வந்து குருவோட சொந்த வீடு மீனத்திலேயோ தனுசுலேயோ குரு இருந்தால் அதாவது தசாநாதனாக இருக்கப்பட்ட கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அது சொந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பா அந்த தசா காலத்தில் உங்களுக்கு சொந்த வீடு உண்டாகும் சந்தேகம் இல்லை சொந்த வீடு உண்டாயிருந்தாலும் உங்களுக்கு சொபவன வாசயோகம் இல்லை என்றால் அங்கு இருக்க முடியாது எப்பவும் சொட்சேத்திர பலவானாக இருக்கப்பட்ட கிரகங்களோட தசா காலத்தோ இல்லே புக்தி காலத்திலேயோ தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வீடு எல்லாம் வாங்குறது அதாவது பன்னெண்டு ராசிகளும் ஒன்பது கிரகங்களும் இருக்கிறது இல்லையோ இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்த எந்த கிரகங்களுக்கு சொந்த வீடு வருதோ அந்த சொந்த வீட்டில் இருக்கப்பட்ட கிரகத்தோட தசா காலத்தில் புக்திநாதனும் சொந்த வீட்டில் இருந்து அந்த புக்தி நாதனோட ஆட்சி நடக்க வேண்டும் அந்த காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வரும் அந்த ப்ராப்பர்ட்டியிலே ஸ்வக்ஷேத்திர பலவானாக இருக்கப்பட்ட கிரகமாக இருந்தால் வீடும் இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் தாமசிக்க வேண்டுமானால் குடியிருக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஸ்வபவன வாச யோகம் இருக்க வேண்டும் அதே போல் பூர்வீக சம்பத்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாலாம் இடம் பூர்வீக சம்பத்தை காட்டுறது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல பாப கிரகங்கள் இருந்தாலும் பூர்வீகமாக இருக்கப்பட்ட சொத்து வகைகள் நமக்கு கிடைக்காது நாலாம் இடத்துலயோ நாலாம் இடத்துல இருந்திருந்தால் மாதுரு ஸ்தானம் வழி அம்மா வழியாக இருக்கப்பட்டது ரெண்டாம் இடத்துல ஆயிருந்தால் அப்பா வழியாக வரப்பட்டது இது ஒன்பதாம் இடத்துல இருந்திருந்தாலும் அப்படித்தான் அங்கு பாப கிரகங்கள் இருந்தால் முன்னோர் வழி அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி பேரண்ட்ஸ் அப்படி வரப்பட்ட அந்த சொத்து வகைகள் நமக்கு வந்து சேர்றதுக்கு கேசு வழக்கு விவகாரங்கள் உண்டாகும் ஸ்மூத்தாக வந்து சேராது சிக்கல்கள் உண்டாகும் சிலபோல் கோடிக்கணக்கு சொத்து வகைகள் இருக்கும் லீகலாக நம்மள்தான் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் நமக்கு தான் இருக்கும் லீகலி ஆனால் அது ஒன்றுமே அனுபவிக்காமல் கேசு வழக்கு விவகாரங்கள் அப்படி போய் போய் கடைசியில் நம்ம இறந்து போய்விடும் நமக்கு அது ஒன்றுமே அனுபவிக்கக்கூடிய யோகம் வராது அப்படி பல பேர் எனக்கு தெரியும் அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒன்று பூர்வீக சம்பத்து அனுபவிக்கக்கூடிய யோகம் நமக்கு இல்லை ரெண்டு ஸ்வபவன யோகம் இல்லை அப்போது முன்ஜென்ம பாபதோஷத்தினால்தான் இது அங்கே தடங்கள் உண்டாகிறது பூர்வீக சம்பத்து அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லாமல் போனதும் எல்லாம் இருந்தும் சொந்தம் வீட்டில் தாமசிக்கக்கூடிய யோகம் சொந்தம் வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம் நமக்கு இல்லாமல் போனதும் நம்மள முன்ஜென்ம தான் அந்த முன்ஜென்ம பாபதோஷத்தை மாற்றிட்டு பூர்வீக சம்பத்து நமக்கு வேண்டுமா அதற்குள்ள பரிகாரம் செய்ய வேண்டும் சொந்தம் பவனத்தில் வாழ வேண்டுமா அதற்குள்ள பரிகாரம் செய்ய வேண்டும் அது நாலாம் தான் தோஷம் இருக்கு என்றால் அந்த நாலாம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகத்துக்கு சாந்தி செய்ய வேண்டும் ரெண்டாம் இடத்திலே தான் இருக்கின்றால் ரெண்டாம் இடத்தில் இருக்கப்பட்ட அதாவது தடங்கள் செய்யப்பட்ட கிரகத்துக்கு சாந்தி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது பூர்வீகமாக இருக்கப்பட்ட சொத்து நமக்கு வந்து சேரும் கேசு வழக்கு விவகாரங்கள் சீக்கிரமாக முடிஞ்சு போய்விடும் சொந்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய யோகமும் நமக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோ வீடோ வாங்கியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்கோ கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ உங்கள் ஜாதகத்தில் ஒன்று தசாநாதன் சொந்த வீட்டிலே இருக்கும் இல்லை புக்திநாதன் சொந்த வீட்டில் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அது வாங்க முடியும் இல்லைன்னா சந்தேகமே இல்லை இனி இந்த தசாநாதன் சொந்த வீட்டிலே இருக்கு அது பாபகிரகம் தான் அப்படி வச்சுக்கோங்களேன் அதாவது மகரம் இப்போ உங்களுக்கு சனி தசா காலம் நடக்கிறது சனி மகரத்தில் இருக்கு அப்படி வச்சுக்கோங்க மகரம் வந்து சனியோட சொந்த வீடு தான் மகரம் சனியோட சொந்த வீடு அங்கே தான் சனி இருக்கிறது உங்களுக்கு இப்போ சனி தசா காலம் ஆரம்பிச்சிருக்கு கடகம் ராசியிலேருந்து ராகு சனியை பார்வை இருக்கு அதாவது இந்த சனியே கடகத்தில் இருந்தோ இல்லை கன்னியிலே இருந்தோ ராகு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குவீங்க எப்படி வாங்குவீங்கன்னால் லோன் போட்டு தான் வாங்க முடியும் கடன் பெற்று தான் வாங்க முடியும் இதே ப்ராப்பர்ட்டி சனி காலம் முடியறதுக்கு முன்னாடி கடன் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சந்தேகமே இல்லை பல பேரும் சொல்லுவாங்க சுவாமி அந்த தசா காலம் ஆரம்பிச்ச போதே நாங்கள் ஒரு நல்லா இருந்தோம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கணும் சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஃப்ளாட்டு வாங்கியாச்சு நாங்கள் குடியிருந்தோம் நல்லா இருந்தது கடைசியிலே மந்த்லி பேமெண்ட் அடைக்கக்கூடிய புத்திமுட்டுகள் உண்டாயாச்சு அடைக்கக்கூடிய திடீர்னு எங்களுக்கு வேலை விட்டு போயிடுச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இது வாஸ்து தோஷம் ஒன்று சொல்லுவாங்க வாஸ்து தோஷத்தினால தானாக அப்படி வந்தது அப்படின்னு கேட்பாங்க இல்லை பாபகிரகங்கள் சொந்த வீட்டிலே இருக்கும் பொழுது வரப்பட்ட ப்ராப்பர்ட்டி பாப கிரகங்களோட தரிசனம் கூடி அந்த சொந்த வீட்டில் இருக்கப்பட்ட கிரகத்துக்கு இருந்தால் வரப்பட்ட ப்ராப்பர்ட்டி வரப்பட்ட வீடு வரப்பட்ட சொத்து நஷ்டத்தில் விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ரியல் எஸ்டேட்டு நடத்தப்பட்ட பல பேர் வருவாங்க அவங்க சொல்லுவாங்க சுவாமி ராகுதசா காலம் ஆரம்பத்தில் ரெண்டில் ராகு இருந்தால் அப்படித்தான் திடீர்னு ஒரு உயர்ச்சி உண்டாகும் ராகுதா காலத்தோட ஆரம்பத்தில் நான் ஒரு நூறு ஏக்கர் வாங்கினேன் அது வந்து லே அவுட்டு பண்ணி விற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி லே அவுட்டும் போட்டாச்சு அதுக்குள்ளே பர்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சு இப்போது ஒரு சிக்கல் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டி வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொருத்தன் வந்து கேஸு கொடுத்துருக்காங்க அதில் அவனுக்கும் அதில் ஓகரி இருக்குது அவனுக்கும் அதில் உடமஸ்தத இருக்குது அப்படி சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அது கோர்ட்டில் இருக்குது சுவாமி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறது ரூபா அதில் போட்டாச்சு இப்போ எனக்கு பெரும் நஷ்டம் வரப்போகுது அப்போ என்ன காரணம் என்றால் பாப கிரகத்தோட காலத்தில் வாங்கியிருக்கு அப்போது எப்பவும் நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னே முக்கியமாக ஒரு வாகனம் வாங்குறதுக்கு முன்னே ஜாதகம் பார்க்க வேண்டும் அடுத்த காலத்தில் நியூஸில் பார்த்தேன் ஒரு புது வாகனம் வாங்கியிருக்காங்க புதுசாக ஒரு கார் பெரிய கார் வாங்கிட்டு ரொம்ப காஸ்ட்லி கார் வாங்கிட்டு ஃபேமிலியோடு கூடி ஒரு கோயிலில் தரிசனத்துக்கு போயிருக்காங்க போயிட்டு வர வழியில் ஆக்சிடென்ட்டு அஞ்சு பேர் இறந்து போச்சு அப்போது அந்த வாகனம் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஜோதிஷிக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுருக்கணும் இப்போ நாங்கள் வாகனம் வாங்கலாமா வாகன யோகம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்கணும் அப்போது அந்த ஜோதிஷி சாஸ்திரியமாகவே ஜோதிஷம் படித்த ஆளாக இருந்தா அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க இன்ன இன்ன கிரக யோகங்கள் இருக்கிறதுனால இப்போ வாங்கக்கூடாது நிர்பந்தமாக நீங்க வாங்கித்தான் வாகனம் என்றால் வாகனம் வாங்கிக்கோங்கோ கொஞ்ச காலத்துக்கு அதில் தூர யாத்திரையை செஞ்சரிக்க கூடாது அதே மாதிரி புத்திசாலி ஆயிருந்தால் ஒரு டிரைவரை வைக்கும்போது அவனோட ஜாதகத்தையும் கூட வாங்கி பார்த்துக்கோங்கோ நீங்க புத்திசாலியாக இருந்தால் ஒரு வாகனம் வச்சுட்டு அதில் ஒரு டிரைவரை இருந்தால் அவனோட நாலு நட்சத்திரம் அவனோட ஜாதகம் என்ன அது கூட பார்த்துக்கோங்க நம்ம தேராளி அதாவது டிரைவர் தோஷமுள்ளவன் ஆகியிருந்தால் அவனுக்கு காலக்கேடு இருந்தால் அது நம்மளையும் பாதிக்கத்தான் செய்யும் எப்பவும் வீடு ப்ராப்பர்ட்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னே இது வாங்கினால் நம்ம கையிலே நிற்குமா இது நமக்கு இம்பம் தருமா தும்பம் தருமா என்று பார்க்க வேண்டும் அப்போ ஒரு வீட்டில் மோசமாக இருக்கப்பட்ட தசா காலத்தில் ஒரு வீடு வாங்கிட்டு அதில் போய் இருந்து உடனே வாஸ்துக்காரன் வந்து சொல்வா இது வாஸ்து தோஷம்தான் அங்கே இடித்து இங்கே கட்டி இங்கே இடித்து அங்கே கட்டி அது பண்ணி இது பண்ணி அப்படி ஆயிரம் பதினஞ்சு லட்சம் ரூபா மறுபடியும் செலவு பண்ணுவீங்க அப்படி செலவு பண்ணாலும் உங்கள் தலையில் எடுத்து மாறுமா மாறாது அதனால் வாஸ்து என்று ஒரு சாஸ்திரம் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் வாஸ்து வந்து ஒருத்தனுடைய தலையிலெடுத்தே மாற்ற முடியும் என்று ஒருவன் சொன்னால் அது தப்பு உங்களுக்கு தரித்திர யோகம் உள்ள ஒருவன் ஆகியிருந்தால் உங்களோட டைம் ரொம்ப மோசம் ஆயிருந்தால் ஆயிரம் வாஸ்து சுபமாக இருக்கப்பட்ட வீட்டிலே இருந்திருந்தால் நீங்க அந்த தரித்திர யோகம் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகம்தான் இரண்டாவது தான் வாஸ்துவுக்கு ஸ்தானம் கொடுக்க வேண்டும் வீடு வாங்கும் பொழுது ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது வாகனம் வாங்கும் பொழுது அந்த டைம் நம்ம கொத்து வரும்போது தான் அந்த டெண்டன்சி நமக்கு வரும் வாகனம் ஆனால் அதோட பின்விளைவு என்ன என்று பார்க்கணும் அதே மாதிரி சிலவர் ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்ல சாலரி எல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஜோதிஷுக்கிட்ட போவாங்க இவன் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கேட்பாங்க சுவாமி நான் ரொம்ப காலமாக உத்தியோகத்தில் இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி கேட்பாங்க உடனே இவன் சொல்லுவா பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாமே ஓஹோன்னு வரும் அப்படி சொல்லுவாங்க இவன் இதெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸுக்கு வரும் எல்லாம் போய் கோடிக்கணக்கு ரூபாய் கடன் உண்டாகும் அப்போது இதுக்கு என்ன காரணம் இதே போல் பல ஆளுகள் இங்கே என்னிடம் வந்து சொல்கிறாங்க அதனால இந்த மேட்ரு இப்போ சொன்னேன் அப்போது நீங்கள் போய் கேட்டவன் சரியாகவே சாஸ்திரம் தெரிஞ்சவன் நல்ல அதனால் நமக்கு நல்லது வரும்போது பரிபூர்ணமாகவே அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே தெற்கு வசத்தை ஜனல் திறந்து போட்டிருக்கு அதில் நல்லா காத்தடிச்சு கொண்டே இருக்கு சுகமாக இருக்குது உடனே நமக்கு தோன்றும் சரி இந்த ஜன்னலும் கூட வடக்கு ஜன்னல் கூட திறந்து விடலாமா அப்படி ஒரு ஆளுக்கிட்ட கேட்குறோம் இல்லை தெற்கே அடைச்சிட்டு வடக்கே திறந்து போட்டுக்கோங்கோ வடக்கிலே இருந்து காற்று வராது தெக்கிலே இருந்து மேற்கிலே இருந்து தான் காத்தடிக்கும் இது அனுபவம் கொண்டு அவன் தெரிஞ்சிருக்க வேண்டும் இது இல்லாதவன் அந்த அனுபவங்கள் இல்லாதவன் சாஸ்திரியமாக இது படிச்சுட்டு இல்லாதவன் அப்படி இருக்கப்பட்ட ஒருவன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டால் குருடன் கிட்ட வழி நடத்த சொல்கிற மாதிரி இருக்கும் கண்ணே தெரியாத ஒருவன்கிட்ட என்னை கொஞ்சம் அந்த சைடில் கடத்தி விடுங்க அப்படி சொன்னா ஆகும் அதே மாதிரி இருக்கும் என்றது கொஞ்சம் தான் புராண காலங்களிலே ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆயிசு இருந்தது இப்போ ஏறி போனால் ரொம்ப போனால் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தான் அதுலேயே அறுபது வயசு வரும்போதே இல்லாத வியாதிகள் எல்லாம் வருது பிடித்த பொருள் சாப்பிட முடியாது எந்த சந்தோஷங்களும் அனுபவிக்க முடியாது இப்படியெல்லாம் இப்போ கிடைக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் சுபிட்சமாக இருக்கலாம் அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது இதுக்கு பகவான் தந்திருக்கப்பட்ட ஒரு டைம் டேபிள் தான் நம்மளோட ஜாதகம் அது பார்த்து அதுபடி வாழ்ந்து வாங்க ஆனால் அதுக்காக மூடத்தரங்களை நம்பக்கூடாது சாஸ்திரத்தை நம்புங்கள் மூடத்தரத்தை நம்பாதுங்கள் இப்படி நீங்கள் வாழ்ந்து வந்தால் கண்டிப்பாகவே வாழ்க்கையில் எல்லாவித சுபிட்சங்களும் உண்டாகும் ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாவிட்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா